வணக்கம் இன்னைக்கு நம்ம தினசரி வாழ்க்கையில ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ற தீக்குச்சி அதை பத்தி தான் பார்க்க போறோம் நெருப்பு அத பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே ஆதி காலத்து மனுஷங்க ரெண்டு கல்ல உரசி உரசி உருவாக்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ நம்ம நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துல ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்மளால நெருப்பை வந்து ஒரு தீப்பெட்டி தீக்குச்சி வச்சு உருவாக்க முடியுது ஆனா அந்த தீக்குச்சியும் தீப்பெட்டியும் நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபார்முக்கு வந்தது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் இவ்வளோ டெவலப்மெண்ட் நடக்கிறதுக்கு அந்த தீக்குச்சிக்குள்ளே அப்படி என்ன இருக்கு அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தீக்குச்சி அப்படிங்கிறது வந்து கேரளாவில் இருக்க இந்த மட்டி மரம் அப்படிங்கிற மரத்தில் இருந்து தான் தயாரிக்கிறாங்க அது இல்லாமல் கொஞ்சம் சுப்பீரியர் குவாலிட்டி இல்லை எக்ஸ்போர்ட் குவாலிட்டி வேணும்னா இந்த ட்ரீ அப்படி இல்லாட்டி ஒயிட் பைன் இது வந்து இம்போர்ட்டட் இது இந்த இந்தியாவோட நேட்டிவ் மரம் கிடையாது இந்த மரங்களை இம்போர்ட் பண்ணி பண்ணுறாங்க இப்போ தீப்பெட்டிக்கு வருவோம் தீப்பெட்டிக்கு பார்த்தோம்னா சைட்ல மருந்து இருக்கு அந்த மொத்தம் ரெண்டு விஷயம் ஒன்னு என்னன்னு ரெட் இன்னொன்னு என்ன பவுடர் பண்ண சாண்ட் அதாவது மணல் அப்படி தீப்பெட்டி முடிச்சாச்சு தீ குச்சிக்கு வரலாம் தீக்குச்சி ஆல்ரெடி எந்த மரத்துல இருந்து எடுக்கிறோம் அப்படின்றத பார்த்தாச்சு ஆனா இந்த தீக்குச்சியும் அப்படியே நம்மளால யூஸ் பண்ண முடியாது யூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா மோனோ அமோனியம் பாஸ்பேட் அப்படின்ற ஒரு சொல்யூஷன்ல நல்லா மூக்கி காய வச்சு எடுத்து வச்சிடறாங்க தீப்பெட்டி ரெடி தீ குச்சி ரெடி தீக்குச்சிக்கு மேல இருக்கிற மருந்து அதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சல்ஃபர் பொட்டாசியம் குளோரைட் பாரபீன் வேக்ஸ் அப்புறம் கொஞ்சம் பவுடர் கிளாஸ் அண்ட் சாண்ட் இது போக வந்து என்ன கலர்ல நமக்கு அந்த தீக்குச்சியோட மருந்து வேணுமோ அந்த சிகப்பு கலர்ன்றது வந்து ஜஸ்ட் டை தான் பிளாக் கருப்பு கலர் பச்சை கலர் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் டை இது போக இது எல்லாத்தையும் ஜாயின் பண்றதுக்கு சம் பைண்டிங் மெட்டீரியல்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்சரா ஆக்கிடுறாங்க இந்த மிக்சர்ல நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க குச்சியை டிப் பண்ணி எடுக்கிறாங்க தீக்குச்சி ரெடி ஆயிடுது அப்பா ஒரு சின்ன இந்த தீக்குச்சில இவ்வளோ கெமிக்கல்ஸா காரணம் இல்லாம இருக்காதுல்ல என்ன காரணம் அதான் இப்ப பார்க்கலாம் பொதுவா நெருப்பு அப்படின்னா அது நல்லா எரியிறதுக்கு மூணு விஷயம் தேவை ஒன்று இக்னைட்டர் அதாவது அந்த ஸ்பார்க்கை உருவாக்குறது ரெண்டாவது ஆக்சிடைசர் அந்த எரியறதுக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கறவர் மூணாவது வந்து ஃபியூயல் அதாவது அந்த நெருப்பு நின்று எரியணும் இல்லையா அதுக்கு தேவையான எரிபொருள் இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம கேஸ் ஸ்டவ் எடுத்துக்கிட்டோம்னா அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு லைட்டரை யூஸ் பண்ணுவோம் அந்த லைட்டர் தான் இக்னைட்டர் நெருப்பை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது அதுக்கப்புறம் ஆக்சிடைசர் தேவையான ஆக்சிஜன் கேஸ் ஸ்டவ்வை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்சிஜன் வந்து நமக்கு சுத்தி இருக்கிற காத்துல இருந்தே கிடைச்சிரும் மூணாவது ஃப்யூயல் அதுதான் நம்ம எல்பிஜி கேஸ் சிலிண்டர் இந்த மாதிரி நெருப்பு எந்த இடத்துல தெரிஞ்சாலும் இந்த மூணும் கண்டிப்பா தேவைப்படும் அதே மாதிரி நம்ம தீக்குச்சி தீப்பெட்டிலையும் தேவைப்படுது ஸோ நம்ம தீக்குச்சியில இக்னைட்டரா யார் இருக்கா அப்படின்னு கேட்டா அந்த தீப்பெட்டியோட சைட்ல இருக்கிற ரெட் பாஸ்பரஸ் ஆக்சிடைசரா யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தீக்குச்சியோட மருந்துல இருக்கிற பொட்டாசியம் குளோரைட் அதே மாதிரி ஃபியூயலா யார் இருக்கா அப்படின்னா தீக்குச்சியோட மருந்துல இருக்க சல்ஃபர் இப்போ நம்ம தீக்குச்சியை உரசும் போது என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் ஏற்கனவே தீப்பட்டியோட சைடில் ரெட் பாஸ்பரஸும் பவுடர்டு கிளாஸ் இல்ல சாண்டும் கேள்விப்பட்டோம் தீக்குச்சி எறிகிறதோட பேசிக் பிரின்சிபல் என்னன்னா ஹீட் ட்யூ டு ஃப்ரிக்ஷன் அதாவது நம்ம உரசும் போது அந்த உராய்வுனால ஏற்படுற வெப்பம் அதை வச்சுதான் அந்த மொத்த ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆக போகுது அதனால அந்த உராய்வு அப்படிங்கறது நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம தீப்பட்டியோட சைடில் வந்து பவுடர்டு கிளாஸ் இல்ல சாண்டை யூஸ் பண்றோம் இது வந்து ஒரு அப்ரஸிவ் மெட்டீரியல் சொரசொரப்பானது அதனால இதுல நம்ம தேய்க்கும் போது ஃப்ரிக்ஷனும் அதனால உண்டாகிற ஹீட்டும் அதிகமா இருக்கும் சரி உரசிட்டோம் உரசன உடனே ஒரு வெப்பம் வந்து உருவாகுது இந்த ஹீட் அப்படிங்கறது ஏற்கனவே தீப்பெட்டியில இருக்கிற ரெட் பாஸ்பரஸ் எரியிறதுக்கு போதுமானதா இருக்கும் ரெட் பாஸ்பரஸ் இந்த ஹீட்ல எரிய ஆரம்பிச்சு ஒரு ஒரு இக்னிஷனை ஸ்டார்ட் பண்ணும் நம்ம ஏற்கனவே ஃபியூயலா யாரை வச்சிருக்கோம்னு பார்த்தோம்னா சல்ஃபர் அதாவது தீக்குச்சியோட மருந்தில் இருக்க சல்ஃபர் ஆனால் இந்த சல்ஃபருக்கு அந்த ஷார்ட் பீரியட்ல எரியிறதுக்கு காத்துல இருக்க ஆக்சிஜன் போதுமானதாக இருக்காது அதனால் அவர் யாராவது எனக்கு ஆக்சிஜன் தர மாட்டாரா நான் எரியணுமே அப்படின்னு பார்த்துட்ருப்பாரு அந்த நேரத்தில் ஏற்கனவே தீக்குச்சியோட மருந்தில் இருக்க பொட்டாசியம் குளோரைட் அவரோட குணம் அதாவது அவர் தான் ஆக்சிடைசர் அவரோட குணம் என்னன்னா கொஞ்சம் ஹீட் கிடைச்சா கூட போதும் பொட்டாசியம் குளோரைட் வந்து பொட்டாசியம் குளோரைடா மாறிட்டு ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸை வெளியில விட ஆரம்பிப்பாரு ஸ்டார்ட் பண்ற அந்த டைம் பொட்டாசியம் குளோரைட் ஆக்சிஜன் மாலிகுல்ஸை வெளியிடும் அந்த ஆக்சிஜன் மாலிகுல்ஸை சல்பர் போய் கப்புன்னு பிடிச்சுக்கிட்டு எரிய ஆரம்பிக்கும் சரி இப்போ இந்த டீ குச்சி எரியறதை இன்னும் ஒரு க்ளோஸ் அப் வீடியோல பாக்கலாம் இதுல பாத்தோம்னா இப்பந்தான் எரிய ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்ப மருந்து பூரா எரிஞ்சு அப்படியே வந்து இந்த புகை வந்து வரும் அதாவது என்ன ஆகுதுனா ஒயிட் தான் மாறிடுது இதனால தீக்குச்சியோட புகையை டைரக்டா சுவாசிக்காம இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது ஏன்னா இந்த ஒயிட் பாஸ்பரஸ் ரொம்ப நச்சுத்தன்மை உள்ளது இதுல இன்னொரு விஷயம் கவனிச்சோம்னா இந்த நெருப்பு அந்த மருந்து போஷல் முடிஞ்ச உடனே அணைஞ்சிடணும் அந்த மாதிரிதான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு சில நேரங்கள்ல அந்த மருந்தையும் தாண்டி குச்சில எரியும் ஆனா எரிஞ்சாலும் பயங்கரமா எரியாம அந்த குச்ச ஒட்டியை எரிஞ்சு அணைஞ்சிரும் இந்த மாதிரி எரியணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம குச்சியை வந்து அந்த மோனோ அமோனியம் பாஸ்பேட் சொல்யூஷன்ல டிப் பண்ணி வச்சோம் பண்ணலைன்னா குச்சி வந்து விகரசா எரிய ஆரம்பிச்சிடும் ஓகே இதெல்லாம் கிளியர் இப்போ நம்ம தமிழ் படங்கள்ல பார்த்தோம்னா நம்ம தலைவர் ரொம்ப மாசா தீப்பெட்டி இல்லாமயே வந்து தீக்குச்சியை பத்தவ இல்ல வில்லனோட கோட்ல

தீப்பட்டியோட சைட்ல இருக்க ரெட் பாஸ்பரஸ் தான் இக்னிஷனை ஸ்டார்ட் பண்ணுது அதுக்காக தான் நமக்கு தீப்பெட்டி இல்லாம தீக்குச்சியை பத்த வைக்க முடியல இந்த ரெட் பாஸ்பரஸ் தீப்பெட்டி இல்லாம தீக்குச்சிலேயே நம்ம வச்சுட்டோம்னா அதாவது தீப்பெட்டி வேண்டாம் அதுக்கு பதில இந்த தீ குச்சியோட மருந்துல இருக்கிற மத்த கெமிக்கல்ஸோட இந்த ரெட் பாஸ்பரஸையும் சேர்த்துட்டோம்னா நமக்கு தீப்பட்டி தேவையில்லை ஃப்ரிக்ஷன் மட்டும் இருந்தா போதும் அந்த ஃப்ரிக்ஷனை உருவாக்குறதுக்கு அந்த வில்லனோட சட்டையோ இல்லை அவரோட நகம் நுனியோ எதுவோ போதுமானதா இருக்கும் அந்த பிரிக்ஷன்ல எரிய ஆரம்பிச்சிரும் அப்ப இது ரொம்ப ஈஸியா இருக்கே எதுக்காக நம்ம மட்டும் தீப்பெட்டி எல்லாம் யூஸ் பண்ணணும் நம்மளும் வந்து வெறும் தீக்குச்சி வச்சே பண்ணலாம் அப்படின்னா இதுல வந்து சேஃப்டி கன்சர்ன்ஸ் ஜாஸ்தி நம்ம சேஃப்டி மேட்சஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வாண்டடா தீக்குச்சியை எடுத்து பெட்டியை எடுத்து ஒரசனா மட்டும் தான் நெருப்ப பிடிக்கும் பட் இந்த ஸ்ட்ரைக் அனிவேர் மேட்சஸ்னால நம்ம ஆக்சிடென்டலா எங்கேயாவது ஒரசனா கூட நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல தீ பிடிச்சிடலாம் அப்படின்றனால டொமஸ்டிக் பர்பஸஸ்க்கு இந்த ஸ்ட்ரைக் இனிவர் மேட்சஸ் யூஸ் பண்றது கிடையாது சேஃப்டி மேட்சஸ் தான் யூஸ் பண்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அப்படியே இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி